வேற லெவல்னா தளபதி வேற லெவல்ல விஜய் சேதுபதினா கலைகிட்டாரு. கத்தி கத்தி பாருங்க தொண்டை எப்படி ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே மரணம் தான். ஓப்பனா சொல்லனா விஜய் சேதுபதி தரம் கீ ஸ்டாரு, தளபதியா வெயிட் தான். விஜய் சேதுபதி மாஸ் பேசாம மெசேஜ் ஆப்ல எல்லாரும் வாய்ஸ் கொஞ்சம் மாறிக்க கொஞ்சம். அனிருத் மியூசிக் தான் படத்தோட பெரிய பிளஸ். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து அந்த லாரி சீன்ல லென்த்தா வலிச்சா போல. ஏன்னா விஜய் சேதுபதி கொடுக்க வேண்டிய வில்லத்தன சீனை வந்து அவன் இவன் விஜய்க்குல அவன் பேர் தெரியல, நல்ல பேர் ஆச்சு அவரு. ஆமா அவருக்கு கொடுத்துட போல. அது ரொம்ப லென்த்தா வச்ச மாதிரி. ஆண்ட்ரியா ஹீரோயினுக்குலாம் வேலையே இல்லை படத்துல, டைலாகே இல்லை, கூட இருக்காங்க. ஆமா நிறைய நிறைய ஆக்டர்ஸ் வேஸ்ட் பண்ணாங்க. தீனாவெல்லாம் வந்து படத்துல காமெடிக்கெல்லாம் யூஸே பண்ணாம அவனை வில்லன் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு பேஸ் பண்ணாங்க. தீனா நல்லா பண்ணுவாப்ல. விஜய் சேதுபதி மாஸ். ஆமா விஜய் சேதுபதி மாஸ். ரெண்டு பேரும் கெத்து ப்ரோ, அதான் சொல்ல வரேன். ரெண்டு பேரும் கெத்து தான். ரெண்டு பேரும் ப்ரோ. இப்ப ஹீரோ தான் வந்து எல்லா பத்தியும் மாசா காட்டுவாங்க. விஜய் சேதுபதி மாசா இருக்காங்க. அவரும் ஹீரோ தானே. அவரும் ஹீரோ தான். அப்பயும் அவர் வில்லன் கேரக்டர் கொடுத்தாங்க. ஆமா இவரு வில்லனா அவரு அதே தானே. நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? நெகட்டிவா எதுவும் இல்ல. ரெண்டு பேர் கம்பேர் பண்ண நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி தான் சொல்லுங்க. விஜய் சேதுபதி மாசா வில்லன் கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. டிஃபரெண்டா இருக்கு ஸ்டோரி, டோட்டல் டிஃபரெண்ட். என்ட்ரன்ஸ் எல்லா பத்திலயும் மாசா பயங்கரமா இருக்கும் சொல்லுவாங்க. இந்த பத்தில ஏதோ வாழப்பட்ட சிம்பிளா இருக்கு. கூலா இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு தான், அப்படிலாம் இல்ல, ரொம்பலாம் இல்ல. சென்னையில் நடக்கிறத தெளிவா பயலாம சொல்லிக்கிறாங்க. இல்லன்னா நான் ரவுடிஸ்ல நடிகை எல்லாமே தெளிவா சொல்லிடுறேன். படம் பார்த்தா புரியும். நல்லா இருக்கு. ரெண்டு பேருடைய ரோல்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கு. அவர் வில்லன் ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாம் வரவங்க எல்லாருமே விஜய் சேதுபதி தான் சொல்றீங்க. இல்ல ரெண்டு அவர் படத்துல அது வந்து தளபதி யாருமே எதிர்பார்க்காத சைடில் வந்த போல. இந்த படத்தில் தளபதி எப்படி ஒரு மாதிரி எப்போவுமே வந்து ஒரு லிக்கர் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கிறது, அந்த வித்தியாசமாக இருந்த படம். அவரோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா படத்தையோட ஸ்க்ரீன் பிளே விட இந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் ஒன்று அவர் கிளைமேக்ஸ்னாலே லாரி இருட்டு அப்படின்னு போயிடுறாரு. மேக்கிங்லாம் எப்படி இருக்கு படம்? நான் 10 நிமிஷம் அதுக்கப்புறம் தான் உள்ள போனோம். அதெல்லாம் நல்லா இருக்கு. கோரியோகிராஃபி எல்லாமே வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்குது படம். நல்லதாக இருக்கு. கதை அருமையான கதை. விஜய் சேதுபதி வேற லெவல் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ்லாம் எதுவுமே இல்லை. நீ நடக்கிற உண்மையை தான் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து எடுத்தது ரெண்டு படம். ஆனால் இது மூணாவது படம் வேற லெவல் ஹிட். ரெண்டு படமும் ஹிட்டு, இதுவும் ஹிட்டு. அவர் எடுத்த அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்த நார்மல் ஃபர்ஸ்ட் டேரக்டர் மாதிரியே இல்லை. அவர் ஃபீலே வேற லெவலில் இருக்கு. அவர் மேக்கிங் வந்து அவர் சொல்கிறேன்னு சங்கர் சார் எப்படியே இருப்பாரோ அதை விட வேற லெவலில் எடுத்திருக்காரு. மேக்கிங் பயங்கரமாக பயங்கரமாக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே அதோட மஜா. எதிர்பார்க்காத நேரம் கவுண்டர், எதிர்பார்க்காத நேரம் டான்ஸ் ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.